வணக்கம், வெல்கம் டு இண்டெக்ஸ் ட்ரேடர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அனாலிசிஸ். நிஃப்டி இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு, நம்ம போன வாரம் பார்த்த அனாலிசிஸை திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி எந்த லெவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு, எப்படி நம்ம மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு தென் அடுத்து நம்ம இந்த வாரத்துக்குரிய செட்டப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் சின்ன வாரம் தான், மண்டே வந்து ஹாலிடே. ஸோ அதனால் ஒன்லி 4 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. இது ஜிடிபி அனௌன்ஸ்மெண்ட் வேறு. ஸோ இந்த வாரம் ரொம்ப வாலடைலாக இருக்கும், மேலே கீழே ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடோட இந்த வாரம். ஸோ முதல் நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜ் செட்டப். ஸோ இது நம்ம போன வாரம் பார்த்தது படி, அதனால் அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. ஸோ இப்போ பார்க்கும்போது ஓவராலாக இஎம்ஐ 20 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாமல் ப்ரைஸ் வந்து அது கீழேயே ட்ரேட் ஆகிட்டோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது, பேரிஷாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்த செட்டப்பில் நம்ம போவோம். ஸோ இது ஃபிபனாச்சி செட்டப். இந்த செட்டப்பில் இப்போதைக்கு ஒரு நியூட்ரலாக தான் இருக்குது, ஏன்னா நடுவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது அப்சைடாகவும் இந்த லெவலை உடச்சி போகவும் இல்லை, இந்த லெவலை உடச்சி கீழேயும் போகல. ஸோ இது நியூட்ரலாக இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப்பில் பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ இதுபடி நம்ம கரெக்டாக இந்த லெவலை டெஸ்ட் பண்ணிடுச்சு, நம்மளோட லெவலை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ அது ஒரு அப்மூவ் இங்கே கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த அப்மூவ் வந்து இங்கே சஸ்டெயின் ஆக முடியல. நம்ம இஎம்ஐ 20 பார்த்தோம், அங்கனக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ இந்த செட்டப் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு இந்த பார்த்து ஒரு இதுவும் இல்லை, ஏன்னா மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றது நமக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ அதனால் இந்த செட்டப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இது வந்து ஒன் டே சார்ட், இதை வந்து நான் இப்போ வீக்லி சார்ட்டுக்கு போய் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு ஓவரால் நெகட்டிவாக இருக்குது, ஏன்னா 3 கண்டினியூஸ் ரெட் கேண்டில்ஸாக இருக்குது. மொதல் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறமேல இது கீழே தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா கூட இந்த க்ளோசிங்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ், அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன், நம்ம இப்போ இறங்குற ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நம்மளோட ப்ரைஸ் க்ளோசிங் இருக்கணும். அப்படி பார்த்தா இதோட க்ளோசிங் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்குது. இது மூணு கேண்டிலோட ப்ரைஸ் வந்து க்ளோசிங் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்குது. இப்போ நம்ம ஒன் டே சார்ட்டுக்கு போவோம். இப்போ ஒன் டே சார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பிரேக்அப் பண்ணலாம். எப்படி பிரேக்அப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ட்ரெண்ட் லைனில், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இப்போ ப்ரைஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நம்ம தெரியும். ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் ப்ரைஸோட க்ளோசிங் மேலே இருக்குது, அப்புறம் இந்த மேலே உள்ள கேண்டிலோட ப்ரைஸ் க்ளோசிங் வந்து மேலே இருக்குது. மற்ற எல்லா கேண்டில்ஸுமே இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போ ஒரு சாலிட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த சைடும் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட லெவல்ஸும் போட்டு பார்ப்போம். இன்னும் நம்ம கிளாரிட்டி வேணும்னா இதை நம்ம ஹெக்கனேஷி கேண்டலில் போட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேண்டில்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இங்கே பாருங்கள், ஒன்ஸ் இதுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் இதை கண்டினியூஸாக இது ரெசிஸ்டன்ஸாக தான் இங்கனக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரே ஒரு இது வெளியே இருந்தாலும் அன்றைக்கி நம்ம க்ளோசிங் வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரையாங்கிள் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் வந்தாலும் இப்போ இது வந்து ஒரு டோஜி டைப்பாக கேண்டில் ஆயிடுச்சு அப்படின்ன போது இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில். ஸோ அடுத்து வந்து இது அப் மூவை காட்டிலும் டவுன் மூவுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெட்டு இங்கனக்குள்ளே இருக்குன்னா ரெட்டுக்கு அடுத்து இம்மிடியட்டாக ஒரு டோஜி டைப்பாக இங்கே ஒரு கேண்டில் காட்டும். அதே மாதிரி தான் இங்கனக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டில் தான் இங்கனக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமேல் பார்த்தா டெஃபினட்டாக மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்குது, இது வரும்போது அடுத்த கேண்டிலை பொறுத்து இது கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்றத கன்ஃபார்ம். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறத நம்ம ஜோனுக்கு தான் முதல்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது 9128 மேலே தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறமேல் பார்த்தா இப்போ அது வந்து ஏர்லியராக சப்போர்ட்டாக இங்கனக்குள்ளே இருந்தது, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆக முடியல. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லைன் பண்ணது 8820 அந்த லெவல்.
ஸோ அதை அதில் பட்டு திரும்பி இந்த லெவலில் போய் பவுன்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவலில் தான் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது செகண்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம தேர்ட் ஜோன் வந்து 8555 இந்த லெவலில். அப்புறம் அடுத்து ஃபோர்த்து ஜோன் பார்த்தோன்னா அது வந்து 8060 ஜோன். இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவராலாக இந்த ஜோனில் தான் இந்த வாரம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் அடுத்த ஜோனுக்குள்ளே அது என்ட்ரு ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் செயின் டேட்டாவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத நம்ம அதனோட அனாலிசிஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதோட இண்டிகேட்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயும் கீழே நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஓடெக்ஸ் இண்டிகேட்டரும் இப்போதைக்கு பேரிஷாக தான் இருக்குது. ஏன்னா ரெட்டு மேலே இருக்குது, ப்ளூ வந்து கீழே இருக்குது. அதுவும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவரால் இந்த செட்டப் வந்து இப்போதைக்கு நமக்கு பேரிஷாக தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் செயின் சைட்டாக. ஆப்ஷன் செயின் வந்து இந்த வாரம் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரினால் கான்ட்ராக்ட்ஸ் ஓஏலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 9000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 lakhs கான்ட்ராக்ட் வந்து 9000 லெவலில் இருக்குது. இது நீங்கள் ஃப்ரைடே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரௌண்ட் 40 lakhs கிட்ட வரைக்கும் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. ஆனால் 10 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் அன்றைக்கி பில்ட் ஆன ஒரே நாளே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9000 அன்றைக்கே 4,50,000 கான்ட்ராக்ட் வந்து 4,50,000 கான்ட்ராக்ட் வந்து அன்றைக்கி ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெவல் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஓவராலாக பார்க்கும்போது 10,000 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 30 lakh கான்ட்ராக்டு அப்புறம் 9,500 25 லட்சம் கான்ட்ராக்டு அப்புறம் 9,300 இங்கே நிறையா இது இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஓவராலாக ரைட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே மேலே உள்ள 10,000 மேலே உள்ள பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி கீழே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இங்கே புட் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட்டிங்கில் இந்த சைடு 9000 ஷிஃப்ட் ஆகி 8,800 லெவலில் நிறையா புட் ரைட் ஆகிருக்கு. 8,600 நிறையா புட் ரைட் ஆகிருக்கு. நம்ம லெவல்ஸ்க்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 8,800 தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி ப்ரைஸ் ஆக்ஷனில் 9,000 கீழே போகும்போது டெஃபினட்டாக இங்கே உள்ள பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். இதில் ஒரு சில புட் பையிங்காக கூட இருக்கலாம் நிறையா ஸ்மார்ட் மணியோட. ஸோ அதனால் ஸ்மார்ட் மணி வந்து இப்போதைக்கு ஓவராலாக பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய புட் பை பண்ணியிருக்காங்க, கால் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வொலடைல் மேலேயும் கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே ரைட் பண்ண கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றனால இதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கும். இப்போ ப்ரீமியம் டவுனாக இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வொலடைல் ஒரு 50-100 points மேலே கீழே போகும்போது அவங்க ரைட்டிங்கில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப வொலடைலாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அசால்ட்டாக 100 points 150 points வந்து மேலே கீழே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் ஓவரால் க்ளோசிங்காக பார்க்கும்போது நெகட்டிவில் தான் முடியும். அதுக்கு வந்து இந்த FIIDI டேட்டாவும் கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ பாருங்கள் இந்த ஓவராலாக வந்து கேஷ் டேட்டாவில் வந்து FIIs வந்து செல்லர்ஸாக தான் இருக்காங்க. ஈவன் DIIs கூட ஃப்ரைடே செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பையிங் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரீட்டெய்லர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் டேட்டா இல்லை. இப்போ அடுத்து நம்ம இந்த ஒரு டேட்டா நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று காட்டுறேன். இது வந்து என்னென்னா ஃப்யூச்சர் டேட்டா, அதாவது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா FIIயோட டேட்டா மட்டும் அவங்க வந்து இப்போ ரெண்டு நாளாகவே ஷார்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட் சைடு, அதாவது மார்க்கெட்டு வந்து கீழே போகுன்ற பேரிஷ் பொசிஷன்ஸ், அதாவது இண்டெக்ஸில் வந்து அவங்க ஷார்ட் எடுக்கிறாங்கனாலே மார்க்கெட்டு அதோடைய டைரெக்ஷனில் தான் போகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு நாளாக அவங்க வந்து கண்டினியூஸாக ஃப்யூச்சர் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னப்போ தான் அவங்க பொசிஷன் வந்து இப்போதைக்கு ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து புட் சைடில் தான் இல்லை புட் ஆப்ஷன் தான் பை பண்ணுவாங்க. அப்படின்னப்போது அவங்க மார்க்கெட் ஹெட்ஜிங்காக புட் ஆப்ஷன்ஸ் நிறையா பை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸுமே செல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்றதுனால. ஸோ அடுத்து நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இப்போ இன்ட்ராடே லெவல்ஸில் இப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த
இந்த லைனை வந்து 8836 லெவல் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம். அந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏர்லியராக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஜோன் வந்து நம்ம மொதல் அது வந்து சப்போர்ட் ஜோனாக இருந்தது, அப்புறம் அந்த சப்போர்ட் ஜோனாக இருந்தது, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம வந்து ரெட்டாக மாற்றிடலாம். ஸோ இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு இங்கே வந்தாலும் இந்த லைன் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லைனை உடச்சி கீழே வந்தால் தான் இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும். அது வரைக்கும் இது இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த லைனுக்கு க்ளோஸிங்க்கு எப்பயுமே இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, அதுக்கு கீழே தான் வந்து ப்ரைஸஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்ட்ராடேயில் அப்சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது, டவுன் சைடுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படின்றப்போது இந்த லெவல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக இந்த வீக் வந்து வொலடைலாக இருக்கும். என்ன தான் டவுன் சைடு இருந்தாலும் மேலே கீழே அப்படின்னு வொலடைலாக தான் மார்க்கெட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெரிய பிக் ஈவெண்ட்ஸ், அதே நேரத்தில் இந்த மந்த்லி எக்ஸ்பைரின்றாலும் நிறையா ப்ரீமியம் மீட்டிங்கும் நடக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ட்ரேட் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.